என்னை வாழவைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது. ஆபாச வீடியோ, ஓவியா போலீஸில் புகார். நடிகை ஓவியாவின் ஆபாச வீடியோவை, அதாவது உடலுறவு வீடியோவை வீடியோ தளத்தில் வெளியிட்டார். இதை பற்றி பலரும் ஓவியாவை நக்கலடித்தார்கள், சிலர் அந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டார்கள். இது பற்றி ஓவியா கேரள போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார். ஓவியா தாரிக் என்பவரை காதலித்தார், அவருடன் டேட்டிங்கும் செய்தார். அவரை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தாரிக்கை வற்புறுத்தினார் ஓவியா. அதெல்லாம் முடியாது, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தாரிக் ஓடிவிட்டார். இதன் காரணமாக தாரிக் அந்த ஆபாச வீடியோ வெளியிட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார் ஓவியா. இதைத் தொடர்ந்து ஓவியா தாரிக் மீது கேரள போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். கேரள போலீஸார் மேற்கொண்டு விசாரித்து வருகிறார்கள். அந்த வீடியோவில் இருப்பது நான் அல்ல என்பதை மறுக்கவில்லை ஓவியா. ஏனென்றால் ஓவியா ஒரு ரகசிய இடத்தில் பச்சை குத்தியிருந்தார், அந்த பச்சை தான் அந்த வீடியோவில் இருப்பது ஓவியா என்பதை நிரூபித்தது. இது பற்றி அதிகமாக அலட்டிக்கொள்ளவில்லை ஓவியா. அதே சமயத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை போட்டியிருக்கிறார். நான் ஒரு முறை பொள்ளாச்சியிலே செக்ஸ் கல்வி என்ற பெயரில் பள்ளிக்கூடத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது செக்ஸ் கல்வி பற்றி மாணவியிடம் தெளிவாக பேசி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு தகவலை வெளியிட்டேன், ஒருவேளை என்னை பற்றிய உடலுறவு வீடியோ வருமேயானால் அதை நீங்கள் உங்களுடைய செக்ஸ் கல்விக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், அதை இப்போது வலியுறுத்துகிறேன் என்றார் ஓவியா. எல்லாரும் கச்சா முச்சான்னு பேசுவாங்க, ஆனால் ஓவியா அப்படி பேசவில்லை. இதற்கு முன்னாலும் பல நேரங்களில் இந்த மாதிரி உடலுறவு வீடியோக்கள் வந்திருக்கின்றன. அது வந்து பெரிதாகவும் பேசப்பட்டது. அதே நேரத்தில் எல்லோரும் அதை மறுத்தார்கள். மூன்று எழுத்து நடிகை ஹைதராபாத்திலே ஹோட்டலிலே தங்கியிருந்தபோது குளிக்கிற வீடியோ ஆபாசமாக வெளியே வந்தது. அதை பத்திரிகையிலும் வந்தது, கோர்ட்டுக்கு கேஸும் போச்சு. கடைசியில் அந்த ஹோட்டல்காரர் மீது நீங்கள் புகார் கொடுங்கள், நாங்கள் ஹோட்டலை சீல் வைக்கிறோம் என்றெல்லாம் போலீஸார் சொன்னார்கள். அந்த மூன்று எழுத்தினடியை சொல்லிவிட்டார், நான் ஹோட்டல் பெயரை தெரிவிக்க முடியாது என்று. என்ன காரணம்னா, ஹோட்டல் பெயரை சொன்னாலும் அது உண்மையும் தெரிஞ்சோம் இல்லையா. ஆனால் அது மூடி மறைக்கப்பட்டது. அதற்கு பிறகும் பல ஒரு சில நடிகையுடைய புகைப்படங்கள் வெளியே வந்தது. ஏன், நடிகை அக்ஷராகாசன், நடிகர் கமல்ஹாசனுடைய மகள், அவர் ஒரு பாய் ஃப்ரெண்டுடன் டேட்டிங்கில் இருந்தார். அந்த ஆள் வேணுன்னே அதை வீடியோவை வெளியிட்டுவிட்டான். இதன் காரணமாக அவருடன் பிரேக்கப் செய்து விட்டார் அக்ஷராகாசன். எனவே அக்ஷராகாசனுடைய இந்த மாதிரி வீடியோவும் வெளியே வந்தது. இது முதல் முறை அல்ல, ஆனாலும் ஆபாச வீடியோ பார்ப்பது தவறு என்று சட்டம் இருக்கிறது. எனவே சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நாம் நம்பலாம். நேரலே, இதுபோன்ற பரபரப்பான யதார்த்தமான சினிமா துணுக்குகளுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜி மாடர்ன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.